யோகி பாபுவோட பெரிய பிளஸ் வந்து கவுண்டர் தான் அவரு. எந்த சமயத்துலயுமே அவருக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஒரு ஆக்டர். அந்த ஃப்ளோவில் அவருக்கு ஒன்று வரும், நடிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று வரும், அதுதான் அந்த அளவோட பெரிய பிளஸ். ரொம்ப கூலாகவே இருப்பார் செட்டில். அண்ட் யோகி பாபுக்கு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குது, தன்மையிலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குது, தன்னால் எந்த சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குது, அது ஸ்க்ரீனில் வெளிப்படுது. ஸோ அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் இந்த லோலிக்கிய சாங் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன், சாயிஷா இருந்தாங்க, யோகி பாபு இருந்தார். எங்களை யாரும் மதிக்கலை. யோகி பாபு கூட மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்துனேன் நாங்கள் கும்பல், ஏன் தெரில. யாரோ ஒருத்தர் அந்த ஊர் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இருக்காரான்னு தெரியல. அவர் நிஜமாக தான் எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏதோ யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ காமிச்சு இவர் மாதிரி அவர் இருக்காரு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போனாலும் அவர் அங்கேயும் பொழைச்சிப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்னா கூட யோகி பாபு நேரடியாக ஃபாரின் போய் பொழைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்காக ஃபேன்ஸ் இருக்கு. கரெக்டாக அவர் ரொம்ப பிஸியான ஒரு கமீடியன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ கரெக்டாக ஷூட்டிங்க்லாம் வந்து இல்லை, நான் அதுதான் சொன்னேன், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாப்புல்னு. கண்டிப்பாக ரொம்ப பிஸியாக இருந்தார். ஆனால் இந்த படம் எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் ஆண்டவன் கட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் அப்புறம் கோகுல் கூட ஒர்க் பண்ண பிடிச்சது. சினிமாவில் அது சகஜம் தான், பிஸியாக இருக்குது. ஸோ பிடிச்ச வேலை செய்கிறதும் ஒரு சகஜம் தான். ஸோ ரெண்டுமே நடந்தது வேறு ஒன்று. லவ்லி.